வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் டேஸ்டான பைனாப்பிள் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பைனாப்பிள் ஜூஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு கப் பைனாப்பிள், மேலே உள்ள ஹார்டாக இருக்கும் அந்த தோலை சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். இது வந்து சில்லுன்னு இருக்குது இந்த தண்ணி, நீங்கள் வந்து ஐஸ் கியூப் வேணாலும் சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர், ப்ரௌன் சுகர் சேர்க்குறேன். இந்த பைனாப்பிள் வந்து நல்லா ஸ்வீட்டாக இருக்குது, அதனால் வந்து சுகர் கொஞ்சம் கம்மியாக சேர்த்தாலே போதும். நீங்கள் உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிட்டோம்னா வடிகட்ட தேவையில்லை. இதே ஒரு டம்ளரில் சர்வ் பண்ணிடலாம். இந்த மாதிரி வடிகட்டாமல் குடித்தோம்னா பழத்தில் உள்ள நார் சத்து வந்து நமக்கு ஃபுல்லாகவே கிடைக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த ஜூஸ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மறக்காமல் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.